ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களிடத்தில் இருந்த பானி ஸோ இன்றைக்கி பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பண்டைய காலங்களில் இந்த மூன்றாவது கண் அதாவது பைனல் லேண்ட் அப்படிங்கிறத பற்றி என்ன நல்லா சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் நமக்கு வந்து அதை தெரிவித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது விழிப்படை வைப்பதற்குண்டான ஒரு ஈஸியான ஒரு பயிற்சி முறை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ முன்னே பார்த்தது தான் ஒரு மூச்சு பயிற்சி தான் பட் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ட்விக்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சில பாயிண்ட்டோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோட இந்த பயணிகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது கண்ணுடைய அந்த தலைப்பு முடியுது இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த வாரம் ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் கூட இருக்கா இப்படியெல்லாம் கூட நடந்துருக்குமா அப்படிங்கக்கூடியதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யா தொடர்ந்து அப்படியே பார்த்துகிட்டே வாங்க அண்ட் இதுதான் புதுசாக பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி பதிவுகள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் ஸோ ஆரம்பத்தில் இந்த முதல் வீடியோலேருந்து இருந்து கண்டிப்பாக பார்த்துட்டே வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேலிஸ்ட் அது ரைட் அண்டு புக்கையும் கண்டிப்பாக வாங்கிப்பாடிங்க பிகமிங் சூப்பர் நேச்சுரல் எழுதுனது வந்து டாக்டர் ஜோ டஸ் ஸோ கண்டிப்பாக வாங்கிப்பாங்க ஆல் ரைட் இப்போது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி தேதி இங்கிலாண்டு நாட்டில் வில்ட் ஷாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் டிவைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க இந்த இடத்துல வந்து ஒரு க்ராப் சர்க்கிள் ஸோ அது கிராப் சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய தோட்டம் இருக்கும் அதில் வட்டவட்டமாக திடீர்னு ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு டிசைன் ஒன்று உருவாகும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரியாது இன்றைக்கி உலகத்தில் வந்து அதை ஏலியன்ஸ் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் டாக்டரும் சொல்கிறார் தெரியல அது எப்படி வேணாலும் உருவாக இருந்திருக்கலாம் ஏதாவது ஹையர் டெமென்ஷனல் ஸ்பீஷீஸ் வந்து இது உருவாக்கிட்டு போனச்சோ என்னவோ தெரியல அப்படிங்கிறாரு இவரும் அப்பப்போ இந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் மாதிரி இந்த ஆண்மூகம் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு பட் எனிவே ஸோ இந்த மாதிரி ஒரு க்ராப் சர்க்கில் ரெண்டாயிரத்து பதினோரு வருஷம் கண்டுபிடிக்கிறாங்க இன்சிடெண்ட்டெலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய இந்த மெலட்டோனின் அப்படின்னு சொல்கிறோம்ல மெலட்டோனின் அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய பைனல் கிளானில் செக்ரியேட் ஆகக்கூடிய ஒரு என்ஜைம் பேர் தான் மெலட்டோனன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு மூணு பதிவுக்கு முன்னதாக இதே விதத்தில் ரெண்டு மூணு பதிவுக்கு முன்னதாக பார்த்தோம்னா இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறதுடைய முழு பயன்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறதுனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் இந்த இங்கிலாண்டு நாட்டில் ரெண்டாயிரத்து பதினோராவது காலத்தில் பார்த்தா அந்த கிராப்ஸ் இருக்கிற ஒன்றே ஒரே மாதிரி இருக்குது இது எப்படி நடந்தது தெரியல சரிங்களா என்ன எது எப்படி அந்த க்ராப் சர்க்கிள் வந்ததுன்னு தெரியல இது ஏன் மெலக்டோனின் மாதிரியே இருக்குன்னு தெரியல அப்போ யாராவது இது உருவாக்குறாங்களா அப்போ எதாவது ஒன்று சொல்கிறதுக்கு முற்படுறாங்களா அப்படிங்கிறது பார்த்தோம்னா தெரியல இப்போ வரைக்கும் விடை கிடைக்கல ஆனால் இது இது இயற்கையால் திடுதுப்புன்னு நடந்த ஒரு நிகழ்வு சரிங்களா இது ஒன்று இப்போ நம்மளுடைய மூளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஹெமஸ்பியர் ரெண்டு பாதியாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பாதி இருக்கிறத இப்படி குறுக்க கூறு ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி 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 ரெண்டு பாதியாக இருக்கு பார்த்தீங்களா இப்படி இப்படி ஒரே குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க நட்ட நடுவு ஒரு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாக வரும் அந்த கட்டுக்கு பேர் என்னென்னா சேஜிட்டல் கட் அப்படிங்கிறாங்க இப்படி குறுக்க ஒரு போடு இந்த அதுக்கு பேர் சேஜிட்டல் கட்டு இப்படி கட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பைனல் லேண்ட் தலாமஸ் ஹைப்போ தலாமஸ் பிடியூட்ரி கிளாண்டு கார்பஸ் காலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்மளுடைய உடல்நிலையை பாதுகாப்பதற்கு நமக்கு வந்து சக்தி கொடுப்பதற்கு அதுக்கப்புறம் நல்ல ஒரு உடல்நிலை கொடுப்பதற்கு இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான அவயங்கள் இது எல்லாமே இப்படி குறுக்க போடும்போது இந்த பார்த்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இது பார்க்கும்பொழுது ஒரு சிம்பல் மாதிரி நமக்கு ஒன்று தெரியும் எகிப்தியர்கள் இதை சுட்டி காட்டியிருக்காங்க அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஐ ஆஃப் ஹோரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கழுகு மூஞ்சி மாதிரி ஒரு கடவுளில் காட்டுவாங்க தி ஐ ஆஃப் ஹோரஸ் தி ஆல் சி நை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தி ஐ ஆஃப் ஹோரஸ் தி ஆல் சி நை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இதில் என்ன பியூட்டி பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதை மூளையோட வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ எகிப்தியர்கள் முன்னதாகவே இந்த எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்களே என்ன ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ரெட்டிகுலேட்டிங் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் தலாமிக் கேட்டு பைனல் கிளாண்ட் இது எல்லாமே எகிப்தியர்களுக்கு முன்னதாகவே தெரிஞ்சிருக்கா அப்போ இந்த பைனல் ஏன் அப்படிங்கிறது வேலை செய்ய வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்டர் டிமென்ஷனல் அதர் டிமென்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்மளால் போக முடியும் அடுத்த உலகங்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அவர்கள் சொல்கிறாங்க அதனால தான் தி ஆல்சீனை எல்லாம் தெரிந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுனால சுட்டி காட்டினாங்களா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நாள் அது மூட நம்பிக்கை மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இதை பார்க்கும்பொழுது இதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாசிபிளான எக்ஸ்ப்ளனேஷன் வேறு எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது அடுத்தே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐயோ ஃபோரஸில் அவங்க எகிப்தியர்கள் ஒரு பர்டிகுலர் மேத்தமேட்டிக்கல் கல்குலேஷன் ஒன்று கொடுக்குறாங்க அதாவது இன்றைக்கி நம்ம சொல்ல போகணுன்னு பார்க்கும்பொழுது ஃபிபனோச்சி சீரீஸ் இல்லாட்டி ஃபிபனோச்சி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அதை வந்து கோல்டன் ஸ்பைரல் கோல்டன் மீன் கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே எதில் இருந்துன்னா ஒரு சராசரியாக பார்க்கும்போது நம்மளுடைய சூரியகாந்தி பூ சீஷல்ஸ் பைனாப்பிள்ஸ் பைன்கோர்ன்ஸ் அதுக்கப்புறம் முட்டை நம்மளுடைய பால்வழி மண்டலம் இது எல்லாமே இந்த ஃபிபினோச்சி சீரீஸில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சு இப்படி வட்டம் போட்டுகிட்டே வந்தோம்னா அது பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும் அதாவது ஜீரோ ஒன்னில் ஆரம்பிப்பாங்க ஒரு நம்பரை கூட்டிகிட்டே வந்துட்டுருப்பாங்க முன்னாதான் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ வந்து ஃபைவ் 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 ப்ளஸ் த்ரீ வந்து எய்ட்டு இப்படி போயிட்டே இருக்கும் எயிட் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டின்னு இப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ இந்த ஜீரோன்னு முதல் ஜீரோ இருக்குது பாருங்க நம்மளுடைய மூளையை வந்து பார்த்துட்டு அந்த முதல் ஜீரோவை வந்து பைனல் கிளான் வச்சு பார்த்திங்கன்னா இப்படி அந்த வட்டத்தை பெருசு பண்ணியே கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த சர்க்கிள் இப்படி பெருசாகும்போது நம்மளுடைய மூளை இப்படி அழகாக இப்படி கவர் பண்ணி வரும் இது இயற்கையாக நடந்ததா இது வந்து எல்லாம் கோ இந்த யூனிவர்ஸில் எதுவுமே கோயின்சிடென்ஸ் கிடையாது இந்த உலகத்தில் நம்ம அண்ட சராசரத்தில் எதுவுமே கோயின்சிடென்ஸ் கிடையாது நமக்கு அதை பார்த்து புரிஞ்சுக்க தெரியல அவ்வளோதான் எதுவுமே இந்த உலகத்தில் கோயின்சிடன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது எதாச்சியாக நடந்ததுன்னு எதுவுமே கிடையாது சரி இது ஒன்றா இதையும் வந்து எகிப்தியர்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ் இதை ஒத்துக்கிறாங்க எகிப்தியர்கள் அதை சொல்லியிருக்காங்க அடுத்தது கிரேக்க நம்பிக்கையின்படி பார்க்கும்பொழுது ஹேர்மீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் சொல்கிறாங்க தி மெசஞ்சர் ஆஃப் காடு இறை கடவுளுக்கு வந்து இறை தூதன் அப்படின்னு சொல்லக்கூடியது மெசஞ்சர் ஆஃப் காடு ஹேர்மீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹேர்மீஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூமிக்கும் அந்த ஆண்மூலகத்திற்கும் இலகுவாக போய் வரக்கூடிய ஒருத்தராகவும் இவர் வந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை செல்வதற்கும் அடுத்த பரிமாணங்கள் செல்வதற்கும் நாம் இறந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அடுத்த ஒரு நிலை போவதற்கு ஆஃப்டர் லைஃப் போகிறதுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இவர் வந்து கருதப்படுறார் இப்போ இவர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கோள் ஒரு தண்டம் அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இரண்டு பாம்பு வந்து இப்படி சுற்றி இருக்கிற மாதிரியும் ஒரு ரக்கை அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் நடுவில் வந்து ஒரு பைன்கோன் இருக்கிற மாதிரியும் ஒரு கிரிடம் இருக்கிற மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பாம்பு அப்படிங்கிறது குண்டலினி இந்த ரக்க மாதிரி இருக்கிறது நம்மளுடைய மூளையினுடைய இரு பகுதி நடுவில் பயன்கோண் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மூன்றாவது கண் பயன்களுக்கெலாம் உண்டு அந்த கிரீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அதுவும் ஒளிபுரந்திய கிரீடம் அது என்ன தன்னை உணர்ந்த அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இதுதான் கிரேக்கர்கள் நமக்கு அந்த காலத்திலேயே சொல்லி தந்திருக்காங்களா இது எல்லாம் ஏன் இந்த வெளிநாட்டுக்காரங்களுடையதே சொல்கிறாங்கன்னா வெள்ளக்காரங்களுக்கு இந்தியக்காரங்களை பற்றியோ அதுவும் ரொம்ப பர்டிகுலராக தென்னிந்தியர்களை பற்றி தெரியவே தெரியாது அது ஒரு வகையில் நல்லது கூட சித்தர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும் சித்தர்களும் இதே தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் எதுவுமே எதாச்சியாக நடந்தது கிடையாது இல்லையா இது எதுவுமே எதாச்சும் கிடையாது இது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நாட்களும் எல்லா ஆட்கள் கலாச்சாரங்களிலும் ஒரு ஞானி வந்திருப்பார் அந்த ஞானி இதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார் பின் வந்தவர்கள் அதை தொலைச்சிருப்பாங்க அதுதான் அதில் உண்மை சரிங்களா இப்போ இதுக்கு உண்டான ஒரு புரிதல் ஒரு தெளிவு அப்படிங்கிற நமக்கு இன்றைக்கி கிடைக்க ஆரம்பிக்குது ஃபைன் இப்போ பண்டைய காலத்துலேயும் சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்போ ஆன்மீகம்னு சொல்லக்கூடியதும் அறிவியல்னு சொல்லக்கூடியதும் ரெண்டும் வித்தியாசம் கிடையாது எல்லாம் ஒன்றுதாங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தெளிவான ஒரு புரிதலுக்கு வந்துடும் சரிப்பா இது எல்லாத்துக்கும் ஆதியாக ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டால் தி அல்கமிஸ்டு யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய மூன்றாவது கண் நம்முடைய ஃபைனல் லேண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபைன் இப்போ இது எப்படி வெளிப்படையை செய்வது அப்படின்னு கேட்டால் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய மெலட்டோன் இன்செக்ரேஷன் இதுதான் இதற்கு ஆதி ஆதாரம் ஸோ இந்த மெலட்டோனின் செக்ரேஷன் அப்படிங்கிறது எப்போ உச்சகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா சரியாக கால நேரத்தில் ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தான் அதனுடைய பீக்கில் இருக்கும் அந்த பீக் டைமில் தான் இப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இந்த தியானம் அப்படிங்கிறத பண்ண போகிறோம் இப்போது காலையில் அதாவது இப்போ ராத்திரி சரிங்களா ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒன் ஏஎம்லருந்து ஃபோர் ஏஎம் வரைக்கும் இதை நம்ம பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சு உட்காந்துக்குங்க திருப்பவும் எப்படி உட்காரணும் எதாவது முத்தரை வைக்கணுமோ அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ உட்காருங்க பெரியவங்களா சேரில் தான் உட்கார முடியுமானா கொஞ்சம் அந்த முதுகு தண்டு வந்து இப்படி கூன் போடாமல் இல்லை இப்படி ரொம்ப பெண்ட் ஆகாத மாதிரியும் கொஞ்சம் இப்படி நேராக உட்காந்துருக்க மாதிரி கால் வந்து தரையில் இப்படி பதிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்குங்க சின்ன வயசுக்காரங்கன்னா கீழே உட்காந்துக்குங்க இல்லைங்க இருந்தாலும் கொஞ்சம் நேரம் போக போக நான் என்னை அறியாம இப்படி கூன் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இப்படி செவத்தில் இப்படி சாஞ்சி மாதிரி உட்காந்துங்க ஆக மொத்தம் இடுப்பு நேராக இருந்தால் சரிங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை ஃபைன் உட்காந்துக்குங்க உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளுடைய அந்த பிளெஸ்ஸிங் ஆஃப் தி எனர்ஜி சென்டர்ஸுன்னு முன்னாடி ஒரு பதிவு பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறோம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறோம் கொஞ்சம் அப்படியே மூச்சு அப்படி இழுத்து மெதுவாக அப்படியே மூச்சு இழுத்து விடுறோம் இழுத்து விடும்போது நம்ம அப்படியே ஒரு மாதிரி காமாம ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படியே போவோம் இது போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மூச்சு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படி மெதுவாகும் அப்படி மெதுவாகும்பொழுது அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நேராக நம்மளுடைய மூலா மூலாதாரத்துக்கு வரோம் மூலாதாரம் இங்கே இருக்குது நம்மளுடைய அந்த உட்காரணம் இல்லையா ஆசனவாய் அந்த கீழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது கரை சரியாக அந்த கீழ்ப்பகுதிக்கு மேலே கருதுன்னு நினச்சிங்க அந்த இடத்துல இருக்குது அப்போ அந்த இடத்தின அந்த இடத்த சுற்றி ஒரு வெற்றிடம் இருக்கிறதாக நீங்கள் அதை கற்பனை இருக்குது வெற்றிடம் இருக்குது சரிங்களா ஸோ அந்த இடத்த வெற்றிடத்தை அப்படியே கற்பனை பண்ணுறீங்க அந்த இடத்துல அப்படியே சக்தி கூடுவதாக நீங்கள் அப்படியே மனசில் அப்படியே நினைக்கிறீங்க அந்த இடத்துல முழுக்க அப்படியே சக்தி கூடின உடனே அந்த சக்தி வந்து அப்படியே கூடின சக்தி அப்படியே மேலே வருது அங்கேயும் சக்தி நிற்கிது அப்படியே சக்தி மேலே எழும்பி வருது உங்களுடைய நாபிக்கு கீழே இரண்டாவது மையம் மூலாதாரம் சுவாதிஷ்டானதுக்கு வருது அந்த இடத்துல அதனுடைய சுத்தி அதுக்கு வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அப்படியே உருவாகுது அந்த இடத்துல ஒரு பால் மாதிரி அப்படியே உருவாகுது மறுபடியும் அதிலருந்து அப்படியே மேலே வருது உங்களுடைய மணிபூரகத்துக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூரத்துக்கு வருது இப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி ஸோ கீழே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் இங்கே விஷுத்தி இங்கே ஆக்கினை இந்த நடு நெத்தி அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைக்கு மேலே நாற்பது அங்கலம் இப்படி மேலே இங்கே மேலே இருக்கக்கூடிய நாற்பது சென்டிமீட்டர் இங்கே மேலே இருக்கக்கூடிய சக்கரம் சரிங்களா தலைக்கு மேலே ஸோ அதுக்கு மேலே ஸோ மொத்தம் எட்டு சக்கரங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க இப்படியே பொறுமையாக அந்த எனர்ஜி இப்படி மேலே ஏறி வருது மேலே ஏறி ஏறி வந்து இந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூட நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க ஸோ மொத்தமாக எட்டு சக்கரங்கள் அப்படியே பொறுமையாக எனர்ஜைஸ் ஆகுது இது வந்து என்ன சொல்கிறாங்க பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் தி எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகி போயிருங்கிறார் சரிங்களா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகி போயிடும் பொறுமையாக பண்ணணும் பொறுமையாக அந்த எனர்ஜி இப்படி கூட்டிகிட்டு வரும் நம்மளுடைய உடலில் நல்ல மாறுதலையும் நம்மால் உணர முடியும் மாறுதல் வரணும் 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 அப்படி இல்லை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மாறுதல் தானாக வரும் உங்களால் உணர முடியும் சரிங்களா ஸோ உங்களை போட்டு நீங்கள் தொந்தரவு பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது அப்படியே பாடி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் நமக்கு ஒரு 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 சக்தி இப்படி கூடின மாதிரி இருக்கும் ஒரு இப்படி ஒரு இருபது நிமிஷம் மல்லாக்கு படுத்துக்கிறீங்க விஷம் படுத்துக்கிங்க ஒரு இருபது நிமிஷம் மல்லாக்கு படுத்துக்கிறீங்க இப்போ என்னென்னா நம்மளுடைய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த எனர்ஜியை உடல் முழுக்க பரப்புறதுக்கு அதுவே அது வேலை செஞ்சுக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த இருபது நிமிஷம் அப்படியே படுத்துங்க எங்கள் படுத்த நான் தூங்கிடுவேனே அப்படின்னு கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரியாது படுத்து திருப்பி நம்ம திருப்பி எந்திரிக்கணும் அந்த மனசில் படுத்துக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் அப்படியே சாம் அப்படியே படுத்துக்கணும் ஒரு இருபது நிமிஷம் படுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்போ எந்திரிச்சு உட்காந்து இப்போ மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து நம்ம ஒன்றா இந்த பிராணாயாமம் பண்ணுறதா இருந்தாலும் சரி டாக்டர் அதை சொல்லலை டாக்டர் சராசரி இப்படி உட்காந்துட்டு மூச்சு இழுத்து தான் கூட சொல்கிறார் இப்போ இந்த மூச்சி இழுன்னு சொன்னோம்னா மூச்சு எந்த அளவுக்கு இழுக்கணுன்னா அப்படி மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சே அப்படியே கீழே கீழவிட்டாமல் நுழுகிற அளவுக்கு இழுக்க வேண்டாம் உங்களால் எவ்வளவு முடியுதோ கொல்லக்கூடிய அளவுக்கு இழுத்து கொள்ளு ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மூச்சு இழுத்திங்கன்னா போதும் அப்படியே மூச்சு அப்படி நிறைச்சி நிறுத்தி இழுத்து தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை சரிங்களா உங்களால் ஒரு ஒரு பொறுத்துக்கூடிய அளவுக்கூடிய மூச்சு அப்படியே இழுத்து நிறுத்திட்டு நம்மளுடைய கீழ்ப்பகுதி உட்காரும்பொழுது இந்த நம்மளுடைய கீழே பெடக்ஸ் இப்படி உட்காரும்போது நம்மளுடைய அந்த பிறப்புறுப்பினுடைய அந்த தட்டையான பகுதி இருக்கும்ல ஸோ அந்த இடத்த இப்படி மேல் நோக்கு இப்படி எக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடம் இருக்குமா ஸோ முதல் அங்கே இருக்கிறீங்க அடுத்தது நம்மளுடைய அடி வயிறு இப்படி இழு இப்படி உள்ளே இப்படி தள்ளணும் அதுக்கப்புறம் நடுவயிறு தள்ளணும் அதுக்கப்புறம் இந்த மேல் வயிறு ஆக மொத்தம் இந்த வயிறு வந்து இப்படி உள்ள இப்படி எக்கி இருக்கிற மாதிரி ஆயிரும் சரிங்களா இதுக்கும் மெனக்கெடணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே உங்களுக்கு வழி வேதனைகளை உண்டு செய்து விடக்கூடாது மூச்சு இப்படி இழுக்கும்பொழுது பொழுது நெஞ்சு வலியும் வந்துடக்கூடாது இந்த வயத்தையும் இங்கேயும் எக்கும் பொழுது நமக்கு இந்த இடத்துல இங்கேயும் வலி வேதனையும் வந்துடக்கூடாது பொறுமையாக பண்ணுங்கள் மிருதுவாக பண்ணுங்கள் சரிங்களா நல்ல முரட்டு பண்ணால் தான் பயனில்லான்னு ட்ராயிங்கு நம்ம வேலை செய்யுங்கிறதெல்லாம் கிடையாது ஆக மொத்தம் இந்த கீழில் இருக்கக்கூடிய மூன்று ஆதாரங்கள் ஒரு கம்ப்ரஸ் ஆகணும் ஒரு அழுத்தம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்துதுன்னா நம்மளுடைய அந்த சிஎஃப்எஸ் செரிபுரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளைக்குள்ளே போகும் அது போகும்பொழுது கூட அந்த சக்தியும் மேலே அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேலே போகும் இவ்வளோதான் லாஜிக்கு நம்ம நல்ல இயக்கணும் அப்படின்னு சொன்னால் நாள் போக போக அது சரியாகும் இப்போ ஒருத்தர் தப்பை வச்சுருக்கீங்க இயக்க முடியாது என்ன பண்ணுறது ஆனால் வேலை செய்யுமா கேட்டால் செய்யும் சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வழி வேதனைகளோ துன்பப்படுத்துகிற அளவுக்கு எந்த ஒரு எக்ஸசைஸையும் எந்த ஒரு யோக பயிற்சியும் செய்யக்கூடாது இவ்வளோ தான் மேட்ரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி அமைதியாக உட்காந்துட்டு இவ்வளோ தான் இழுக்க முடியுதா பரவாயில்ல ஒரு அளவுக்கு இப்படி எழுத்துட்டு அப்படி அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஆசன அந்த கீழே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த தட்டையான பகுதி அந்த ஆசன பகுதி இருக்குல்ல அது அப்படி அப்படி கண்ட்ராக்ட் பண்ணுறீங்க மேலே எப்படி இந்த வயிற்று இல்லை இப்படி எக்குனா அந்த இதாகும் இல்லையா அந்த மாதிரி இப்படி பண்ணுறீங்க அடுத்து இப்படி வயிறு அப்புறம் அந்த வயிறு அப்புறம் இந்த மேல் வயிறு அப்போது ஆல்மோஸ்ட் இப்படி ஆயிருப்பீங்க நீங்கள் அப்போ அந்த இப்படி எனர்ஜி இப்படி மேலே போகும் இப்போ நீங்கள் எப்படி நினைக்கணும்னா அந்த எனர்ஜி அப்படியே மேலே உங்களுக்கு எழுந்து எழுந்து இப்படியே மேலே வந்து உங்களுடைய தலைப்பகுதிக்கு போய் அப்படி முழுசும் உங்களை அப்படியே கவர் பண்ணுது இந்த கவர் பண்ணும்போது இது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சக்தி இப்படி மேலே அப்படியே வருது உங்களுடைய தலைப்பகுதியில் இப்படி இருக்குது இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த வெம்பரப்பில் இந்த வெம்பரப்பில் கான்சென்ட்ரேஷன் வச்சுங்க அப்படியே கான்சென்ட்ரேஷன் வச்சுங்க இப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னு அப்படியே பின்னாடி கொண்டு வர்றீங்க இந்த பிந்தின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த ஐயருக்கு ஜுண்டி போட்டிருப்பாங்க தெரியுமா அது நேராக நம்மளுடைய பயணி இல்லாண்டு கூட கனெக்ட் ஆகும் இந்த இடம் அந்த இடத்துக்கு உங்களுடைய கவனத்தை அதாவது தலையில இந்த வெம்பரப்பில் இந்த இடத்துல இந்த வெம்பரப்பில் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படியே நேராக இந்த கழுத்து பகுதிக்கு வர்றீங்க இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க சரிங்களா ஏன் இங்கே பண்ணுறோம் ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி பார்த்தோமா இந்த பயணி லேண்டு முன்னாடியும் வேலை செய்யணும் பின்னாடி இருந்தும் வேலை செய்யணும் இந்த செரிபெல்லம்ங்கிறது சிறுமுளை அப்படிங்கிறது இருக்குது இப்போ இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் சக்தி மை இருந்தும் கூடும் அப்போ ரெண்டு பக்கத்துலேயும் நம்மளுடைய மூன்றாவதுக்குன்னு இப்படி அழுத்தப்படும் செரிபுரோ ஸ்பைனல் ஃப்ளூ சிஎஃப்எஸ்னால இப்படி அழுத்தப்படும் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யாமல் இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இந்த கவனத்தை இப்படி கொண்டு வந்து இப்படி இந்த அடி இந்த கீழ்ப்பு இது இருக்கு இல்லையா உடனே அந்த இடத்துலையும் கவனம் வைக்கிறீங்க அப்போ இது வந்து இப்படி தள்ளப்பெறும் அப்போ என்ன ஆகும் நம்மளுடைய மூன்றாவது கண்ணான வந்து பைனல் லண்டில் மேலே ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்குள்ளே நம்ம அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கும் படிகங்கள் இருக்கும்னு பார்த்துடணும் அது வந்து அந்த எக்ஸ்பேண்ட் ஆகவும் கான்ட்ராக்ட் ஆகவும் அதனுடைய வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும் இதனால் நமக்கு ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் வந்து அந்த இடத்துல ரெடியாகும் அது வந்து எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக க்ரியேட் ஆகும் நம்மளை சுற்றி ஒரு எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் விச் வி கால் இட் ஆஸ் ஆர் இது வந்து என்ன ஆகுன்னா அப்படியே தொடர்ந்து அந்த பயிற்சியில் இருக்கும்போது அந்த இப்போவே நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளை நம்ம அப்படியே மறந்து ஒரு நிலையில் அப்படியே இருப்போம் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிடும் அந்த இறைத்தன்மை அருள் உலகம் அப்படிங்கிறது கூட அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கனெக்ட் ஆகிடும் அவ்வளோதான் அங்கே போனால் என்ன நடக்கும் நான் அதை பார்க்க போகிறேன் இதை பார்க்க போகிறேன் அது நடக்குமா இது நடக்குமா ஆ ஊ அதெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது அது எதுவுமே இருக்கக்கூடாது பேசாமல் நீங்கள் அமைதியை உட்காடுறீங்க அது என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் ஆஹா இது தெரிஞ்சுதே இதை போய் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இன்றைக்கி நான் பீத்து போகிறேன் அதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது அந்த எந்த எண்ணமுமே இருக்கக்கூடாது அந்த உணர்வுகள் வருதா அந்த உணர்வுகளை அனுபவிச்சுட்டு மட்டும் பெசாமல் உட்காண்டுருங்க அவ்வளோதான் அவர் ஒரு வார்த்தை பாருங்க என்ஜாய் த சீனரி அப்படிங்கிறது உனக்கு என்ன நடக்குதோ அதை வந்து மகிழ்ச்சியாக அதை பார்த்து மட்டும் பெருசாம அப்படியே உட்காண்டுருது வேறு எந்த இதுவும் வரக்கூடாது ஆராய்ச்சி குணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கவே கூடாது இதுதான் கு குரானில் இருக்குது இஸ்லாத்தில் சொல்லுவாங்க நான் படைத்ததை அனுபவி ஆராயாதே அப்படின்னு சொல்லி அப்போது அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஆராயறக்கு முற்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ட்ராயிங்குன்னு நீங்கள் கீழே வந்துடுவீங்க இந்த பாடியினுடைய சென்சஸுக்கு வந்துடும் அதை ஆரா ஆராயாமல் அனுபவிக்கும் பொழுது அது அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நமக்கு காட்டி கொடுக்கும் ஸோ அப்படியே பேசாமல் அப்படியே அமைதியாக மட்டும் உட்காந்துருங்க எல்லா வேலையும் தானாக நடக்கும் இவ்வளோதாங்க நீங்களும் ஒரு ஞானிங்க நீ இது நாமும் சித்தராகலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா இந்த இப்படி தான் ஆகலாம் தாராளம் ஆகலாம் முப்பது நாளில் இந்தியத்துக்குவது எப்படி அந்த மாதிரி தான் எதுவும் பண்ணி பாருங்கள் தாராளமாக முடியும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு இந்த வந்து ஆக வேண்டாம் அதெல்லாம் ஆக வேண்டாம் உங்களுடைய உடல்நிலை நல்லா இருந்தால் போதும் தானே அதுக்கே இது வந்து முக்கியமான ஒரு தேவை தான் முயற்சி பண்ணிப்பாங்க ஆனால் என்ன டைமிங் தான் முக்கியம் காலையில் ஒன்று டு நாலு என்னால் முடியலையே நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் தான் அது பண்ணணும் பண்ணுன்னா சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் முடியலேன்னு சொன்னால் எனக்கு தெரியலீங்க நீங்கள் தான் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிக்கணும் ஸோ எஸ் இதுதான் வந்து எண்டு இந்த இந்த அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு வேறு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் நாலு மணிக்கு அப்புறம் என்ன பண்ணுறது படுத்துக்குங்க பேசாமல் தூக்கம் வரதா பசாம தூங்கிங்க அந்த அந்த ஒரு அப்படியே பேன் இருக்கா என்ன அப்படியே தள்ளுதுங்க இப்போ சாம அமைதியை இப்படி மல்லாக்கு படுத்துக்குங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படியே அமைதியாக மல்லாக்கு படுத்துக்குங்க அங்கே நடக்கக்கூடியது அப்படியே அனுபவிச்சிட்டே இருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உட்கார முடியும்னா உட்காந்துங்க பிரச்சனை இல்லை இன்னும் ஒன்று டு நாலு நாளுக்கு அப்புறம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் இருந்தாலும் எந்திரிச்சிடுவோம் ஒன்றும் இது இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு இது கொஞ்சம் எவ்வளோ அதிக நாள் எவ்வளோ தொடர்ந்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது இவ்வளோதாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்படி தான் மூன்றாவது கண் வழிப்படையை வைப்பது இப்படி தான் வந்து நமக்கு அபரிமிதமான அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தோன்றப்பெறுவது ஸோ ஒரு சிலர் சொல்லுவீங்க என்னால் சுத்தமாகவே முடியல ஒன்று டு நாலு என்னால் முடியல ஒரு நாலு மணிக்காவது எந்திரிச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஒன்று டு நாலு பண்ணுறவங்க ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு நாளில் கிடைக்கும் அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஆனால் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த அனுபவம் டோன்ட் வரி சரிங்களா ஸோ இதோடு நம்ம இந்த பதிவை வந்து இந்த தலைப்புக்கு உண்டான பதிவில் முடிச்சுக்குவோம் முடிஞ்சுது அண்ட் யா பிடிச்சி வந்துருக்கோம் எத்தனை பேர் வந்து இதை பயிற்சி பண்ணி பலன் பெறுவீர்கள் அப்படின்னு தெரியல பலன் பெற்றால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டெலிகிராம் குரூப்லேயோ வந்து உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கலாம் கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் யா ஸோ அடுத்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம் அதாவது இந்த புக்கு இன்னும் முடியல இன்னும் நிறைய ஒரு சில சுவாரஸ்யமான தலைப்புகள் இருக்குது ஸோ அதில் சந்திப்போம் அதுவரையும்